பண்ண கிண்டல் பண்ணதுக்கான அர்த்தம் பாட்டு கூட பாடிட்டே வர கிண்டல் பண்ணி இருந்தாலும் நையாண்டி பண்ணி இருந்தாலும் விமர்சனம் பண்ணி இருந்தாலும் புதுவதெல்லாம் பேசக்கூடாது நினைச்சேன் மீடியா கிட்ட. இந்த படம் பார்த்து நான் பேச மாட்டேன் நினைச்சேன். ஆனால் இவனை பாராட்டேன்னா அதை காட்டில் கேவலா இருந்தேன். ரொம்ப நன்றிப்பா. வாத்து ரொம்ப நன்றி. டேய் வாத்துக்கள் தான் இவனை பாராட்டி விடுங்க ப்ரொடியூசர். இது ஒரு தைரியம் என்ன அட்வான்ஸ் அட்மாஸ்பியரோட ரொம்ப அழகா சின்ன சின்ன விஷயங்கள்ல கல்ச்சர் தெரியுது. சூப்பர் பாலிடிக்ஸ் எவ்வாறு ரொம்ப அழகா கிடையாது. நம்பிக்கையெல்லாம் கூட உட்கார்ந்தேன் போய் தொலைது படம் அதுல கடுப்புல எல்லா பேரும் பண்ணி கடைசியில எங்க ப்ரூஃப் நான் விமர்சிப்பதற்கு தகுதியான ஆச்சரியமா இருக்கு. நீ இந்த படம் ரொம்ப அனுபவம் மூணு மாதிரி கொண்டாந்து வசனம் மியூசிக் நீ கதை நீ நடிச்சது அச்சு தம்பிக்கிற வாங்கப்பா அச்சு வாங்கி வா சார் பாப்போம் கதிரவன் வா இருக்க உண்மையா அவருடைய படைப்பான ஆன்டி இந்தியன் மிக நேர்த்தியான படைப்பு. சமூக அவலங்களை சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளை மனிதருக்குள் மதம் புகுந்து என்ன ஆட்டி படைக்குதுன்ற ஒரு விஷயத்தை ஒரு விமர்சகராக இருந்து இயக்குனராக மாறி அவர் எடுத்திருக்கும் இந்த முயற்சி வந்து மிகச்சிறப்பான முயற்சி. ரொம்ப எல்லாரும் ரசிக்கும்படியாக ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்கார். ஸோ ப்ளூ சட்டை மாறனுக்கும்
தயாரிப்பாளர்களுக்கும் அதில் நடித்த அத்துணை கலைஞர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். ப்ளூ சட்டை மாறன் மிகச்சிறந்த விமர்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு கோபம் உண்டு. படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த பூட்டு நொக்கு நொக்கு நொக்குறானே இந்த ப்ளூ சட்டை மாறன் நினச்சேன். இது ஒரு நாளாவது படம் எடு அப்படின்னு நினச்சேன். படம் எடுத்தான். இவனை நொக்கலாம்னு நினச்சேன். எங்கேயுமே வழி இல்லை. இவன் இதுவரை சமர்ப்பித்த விமர்சனங்கள் அத்தனையும் ரொம்ப நன்றி. படம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதாவது இன்றைக்கி தேவையான ஒரு படமாக இருக்குது. ரெண்டாவது அண்ணல் அம்பேத்கர் சொன்னது தான், தான் வாழ்கிற நாட்டை விட சார்ந்திருக்கிற மதமே பெரியது என்று நம்பி இவர்கள் செயல்பட தொடங்குவானான்னு இந்த நாட்டை இந்த நாடு நாசமாவதை யாராலும் தடுக்க முடியாதுங்கிறாரு. உங்களுக்கு தெரியுது இன்றைக்கி. அதை வந்து அவர் மாறன் எடுத்துக்கிட்டு போன விதம் தான். அது அவர் சொல்கிற போது 18 நாளில் தான் எடுத்தேன்னு என்னால் நம்பவே முடியல. எங்கள் அப்பாவுக்குமே அது வியப்பாக தான் இருந்தது. ஏன்னா 18 நாளில் எப்படி திட்டமிட்டு இவ்வளவு படத்தை எடுத்துகிட்டு வர முடிஞ்சதுன்னு அவருடைய கடுமையான உழைப்பு தெரியுது. எல்லாமே நேர்த்தியாக இருக்குது. திரைக்கதை, உரையாடல், அது இசை வேற. அது இசையில் குறிப்பாக பின்னணி இசையெல்லாம் ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க. தம்பி கதிரோட ஒளிப்பதிவும் நல்லா இருக்குது. படத்தொகுப்பு எல்லாமே சிறப்பாக வந்திருக்கு. கலை இயக்குனருடைய பணி எல்லாமே. அது எவ்வளவு பாராட்டினாலும் இந்த படத்துக்கு தகும் அப்படி தான் நான் சொல்லணும். அது என் தம்பி பாபா தான் தயாரிச்சுக்கிறாரு. ரொம்ப நல்ல படமாக வருது. இது எல்லாராலும் ரசிக்கப்படும்னு நான் நம்புகிறேன். பெரிதும் நம்புகிறேன். சார், இப்போ சமீபமாக படங்கள் மீது வெளியிலேருந்து ஒரு குற்றச்சாட்டுகள் நிறைய வருது, விமர்சனங்கள் அதிகமாக. அதுக்கு இந்த படம் இதற்குள்ளே தயாராக இருக்கா, சினிமாத்துறை தயாராக இருக்கா? இல்லையே, இப்போ சமீபத்தில் வந்து என் தம்பி சுரேஷ் காமாட்சி தயாரித்து, தம்பி சிலம்பரசன் அவங்க நடித்த மாநாடு, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பதிவுகள். அது அது அந்த இதில் இது இந்த படமும் அப்படி செய்யப்பட்டிருக்கு. அதை மதம் வந்து எந்த அளவுக்கு மனிதத்தை வந்து கொல்லுது அப்படிங்கிறதுல சிறப்பாக செஞ்சுருக்கிறாரு. அது வந்து காட்சியாகவும் உணர்த்தியிருக்கிறாரு, உரையாடல் மூலமாக உணர்த்தியிருக்கிறாரு. அதில் மிகுந்த பாராட்டுகள் மாறனுக்கு. சார், இப்போ படத்தோட ஒரு ஒரு கட்டத்துலையுமே வந்து படம் இந்த படம் வந்து இந்துத்துவத்துக்கு எதிராக இருக்குது அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் அதிகமாக வந்தது. நீங்கள் படம் பார்த்தீங்க, படம் அப்படிலாம் ஒரு துவாவும் கிடையாது. இங்கே மனிதத்துவா தான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. படம் யார் பக்கம் நிற்கிது சார்? படம் வந்து மனிதத்தின் பக்கம் நிற்கிது. மனிதம் தான் உலகத்தில் புனிதமானது. மனிதன் உருவாக்குனதான் மதம். மதம் வந்து மனிதன் உருவாக்கலை. அதனால் அதை சிறப்பாக செஞ்சுருக்கிறார். அது கதையாக என் தம்பி சுரேஷ் காமாட்சி சொன்னார். அப்போவே எனக்கு பிடிச்சிருந்தது, நல்லா இருக்கடா அப்படின்னு. அப்போ அது படமாக பார்க்கும்போது அதை அதை சிதைக்காமல் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது மாறனுக்கு என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுகள். மகிழ்ச்சி. நான் அடிக்கடி சொல்கிறது தான், என் படத்தை பற்றி நானே பேசக்கூடாது, என் படம் தான் பேசணும். இன்றைக்கி அண்ணன் சேரன், பாக்யராஜ் சார், பாரதிராஜா சார், சீமான் அண்ணன் எல்லோரும் படம் பார்த்தாங்க. குறை நிறைகளை சொல்ல சொல்லி தான் நான் கேட்டேன். ஒரு குறை கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஏற்கனவே கூட சொல்லியிருந்தேன், பாரதிராஜா அப்பா வந்து, டேய் ப்ளூ சட்டை, நீ ஒரு படம் இடுறா, அந்த படத்தை நான் விமர்சனம் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லி என்னை பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவார். இன்றைக்கி பார்த்துட்டு என்னால் ஒன்று ஒரு குறை கூட சொல்ல முடியலடான்னு சொல்லிட்டு போகிறாரு. கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படம் ஒரு மிக முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு போனாங்க. அதை தவிர வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, நீங்கள் படத்தை பற்றி விமர்சனம் பண்ணிருக்கும் போதெல்லாம் அவங்க வந்து படத்தை எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி அவங்களை விமர்சிக்கும் போது, இப்போ வந்து படத்தை நீங்கள் எடுத்திருக்கீங்க, அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க, இது உங்களுக்கு எப்படி ஃபீல் இருக்குது சார், என்ன ஃபீல் இருக்குது? இல்லை, இன்னும் இது ஆடியன்ஸ் பார்த்துட்டு சொல்லட்டும். ஓகே, நம்ம இப்போ சொல்ல வேணா, ஆடியன்ஸும் இதே ரிசல்ட்டை தான் கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம். படம் எப்போ ரிலீஸ் ஆகுது? 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. நாங்கள் எதிர்பார்த்தத விட அதிகமான தேட்டர்ஸ் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் படம் பார்த்தவங்க இண்டஸ்ட்ரியில் பேசி பேசி பெரிய அளவில் ரீச் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இயக்குனர் சங்கத்துக்கு ஷோ போட்டோம், ஒரு 250 பேருக்கு மேலே பார்த்தாங்க. அத்தனை பேருமே படம் முடியும் போது ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது.
ஓகே சார். இப்போ சமீப காலமாக படங்களை வந்து ஒரு ரிலீஜனோடவோ இல்லை சாதியோடவோ அரசியல் கலந்து பேசுகிற ஒரு சூழல் இருக்குது. இப்போ உங்கள் படம் வந்து ஆல்ரெடி உருவாக்கத்தின் போதே வந்து ஒரு இந்துத்துவ எதிரான படம் அப்படின்ற மாதிரியான ஒரு சாயல் இருந்தது, அதை நிறைய எதிர்கொண்டீங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்குது, எப்படி சார் ரிசீவ் பண்ணிட்டாங்க சார் படம்? இல்லை நீங்கள் அந்த படம் பாருங்கள், ஒரு சார்பாக இருக்காது, எல்லா மதத்துலேயும் உள்ள குறைகளும் நிறைகளும் இருக்கும் அதில். நீங்கள் படம் பாருங்கள். ஸோ இந்துத்துவ அமைப்புகள் எதுவும் பேசாதுன்னு நினைக்கிறீங்க சார் படம் ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ஆன பிறகு? இல்லை பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, அரசாங்கம் நமக்கு சென்சார் கொடுத்துருக்கு, அந்த படத்தை நம்ம வெளியிடுறோம், ஆளாளுக்கு பேசியிருந்தால் அதுக்கு என்ன பதில் சொல்லிட்டு முடியும்? ஓகே.